வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. தொடர்ச்சியாக பிறப்பு வந்து நம்ம நட்சத்திர வாரியா சனி பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சித்திரை நட்சத்திரக்காரர் பார்க்க போறோம். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் கன்னிராசியில் வரும். இதில் 1-2 பாதங்கள் கன்னிராசியிலும் 3-4 பாதங்கள் துலாத்திரம் வரும் பார்த்துக்கிடுங்க. சித்தருடைய நட்சத்திர சாரணாதி செவ்வாய் வடிவம் முத்து போன்றது. நாம எழுத்துக்கள் பார்த்தோன்னா பேயண்ணா, போவண்ணா, ராவண்ணா, கூணா. பேயண்ணா, போவண்ணா, ராவண்ணா, கூணா எழுத்துக்களை பெயர் முதல் எழுத்து ஆரம்பித்தா கூட சித்திரை நட்சத்திரக்கான பலன்கள் தாராளமாக பொருந்தும் பார்த்துக்கலாம். அதி தேவதை துவஷ்டா அல்லது விசோகரமானு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோசனைலாம் சொல்லக்கூடியவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. புரியாத புதுர் மாதிரி ஆச்சரியமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெளிப்பாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க, கவனமாக இருக்கணும். அதனால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. சித்திரை 1-2 பாதத்தை பார்க்கும்போது கன்னிராசியில் அதிபதி புதன் தங்கள் வேலையை வந்து கொஞ்சம் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்வாங்க. சில விளக்கங்கள் கொடுப்பாங்க, காரியத்தை சாய்ச்சிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. நிறைய விஷயங்களை தாராளமாக பார்க்கலாம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நல்ல செய்திகள் சில நேரம் பரப்புவாங்க, சில பேர் கெட்ட செய்திகளை பரப்புவாங்க. ஆனால் கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. சுற்றி உள்ளங்க தேவையில்லாத வீண் பிள்ளைகள் உண்டாக்காமல் பார்த்துக்கணும். சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருப்பான், கரெக்டாக இருப்பான், நியாயமாக இருப்பான், பார்த்துக்கிட்டுங்க. காவல் சம்மந்தப்பட்டது, இராணுவ சம்மந்தப்பட்ட, சீரியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வேலைவாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், பார்த்துக்கிட்டுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. சனி பயிற்சியில் பூமியை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பூமி சம்மந்தப்பட்ட, தோண்டக்கூடிய சம்மந்தப்பட்ட, இயந்திரம் சம்மந்தப்பட்ட வாங்கும்போது முடிவெடுத்துவாங்க. அவசரப்பட்டு மிஷினரி வாங்கிட வேண்டாம். மாணவர்கள் சிறந்த பாடங்கள் நல்லா படிக்கலாம். பொதுவாக கணிதம் சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கெமிஸ்ட்ரி பாடங்கள் சிறப்பாக இருக்கும். சுரங்க சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் வேலைகளோ சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட்டாகவும் பார்த்துக்கிடுங்க. கைரேகையை பார்க்குறவங்க, வாக்கு சொல்கிறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அங்கே யோசனை அடுத்தவங்க மட்டும் மேக்ஸிமம் சொல்ல வேணாம். உங்கள் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது, தைரியமாக இருக்கலாம். அது மாதிரி சித்திரை பார்த்தீங்கன்னா 3-4 பாதங்கள் துலாத்தில் வருது உங்களுக்கு. துலா ராசியில் அதிபதி சுக்கரங்கிறனால துலா ராசியில் 4 வீடு சனீஸ்வரர் இருக்கார். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். காதல் திருமணம் யோசிச்சு நடக்கணும். சில பிரச்சனை வரலாம், வில்லங்கம் வரலாம், தொந்தரவு வரலாம், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முடிவில் கிளைமேக்ஸ் மாதிரி சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஏன்னா இடையூறு வந்தாலும் சிறப்பான வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். அது மாதிரி உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பான வாய்ப்பு வரும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி தொழில் ஃபைனான்ஸ்லாம் சிறப்பாக புகுந்து விளையாடுவீங்கன்னு சொல்ல வந்துட்டு பள்ளி கதவுகிட்ட வேலை வாய்ப்புகள்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ரிஷன் எடுக்கக்கூடியவங்களாம் நல்ல முன்னேற்றம் காணலாம், பார்த்துக்குங்க. தேவையான பொருட்களை வீட்டுக்கு வந்து நிறைய வாங்குவீங்க, ஆடம்பர பொருள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதுபானம் சம்மந்த, பார சம்மந்தப்பட்டதில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், பார் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சில பேர் பழைய பொருளை வாங்கி இப்போ புது பொருளை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் முறைப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் பெறலாம். பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் கிடைக்கும், பார்த்துக்கிட்டுங்க. இரும்பு வியாபாரம், எஃகு வியாபாரம், பெயிண்ட் வியாபாரம் சிறப்பான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். வீடு இடம் வாங்குறது, பிளாட் வாங்குறது, வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த உரக்கடை வச்சுருக்கவங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா வேளாண் உபகரம் வச்சுருக்கவங்கலாம் அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஆசீர்வாதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மேலிடத்துலேயும் கவனமாக இருக்கணும், தொண்டர்களையும் கவனமாக இருக்கணும். பிரச்சனை வராமல் பார்த்துங்க, வாக்கினால் பிரச்சனை வரக்கூடாது. கவனமாக பேசுங்க, கவனமாக பழகுங்க, யாருக்கும் ஜாமீன் கெடுத்து போட்டுறாதீங்க, பொறுப்பு மட்டும் ஏற்றுக்காதீங்க. ஆலோசனையை பார்த்து பார்த்து சொல்லுங்கள், தேவையில்லாத ஆலோசனை சொல்ல வேணாம். மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பார்த்துக்கிடுங்க. வழிபாடுனா வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. சித்தர் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம், பார்த்துக்கிடுங்க, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை மறந்துடாமல் திருநள்ளாறு போயிட்டு இருந்துருங்க, போயிட்டு ரொம்ப ரொம்ப மாற்றம் இருக்குது. அங்கே உள்ள குளத்தில் நலத்தீர்த்தத்தில் 16 முறை முங்கி எந்திரிக்கணும், சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். முன்னேற்றம் காணலாம், தோஷ நிவர்த்தி பெறலாம், பார்த்துக்கிடுங்க. கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். சனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப நல்லவர், பார்த்துக்கிடுங்க. சனீஸ்வரர் தொழில்காரன், ஆயுள்காரகன், பயப்பட தேவையில்லை. சிறப்பான வாய்ப்புகளை கண்டிப்பாக சித்திரனிச்சு கொடுக்க காத்திருக்கிறார். டவுட் இருந்தால் செல்ல விட்டு கேட்டுங்க. 94431 65 54 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம், அதான் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துக்கிடுங்க.
நேரம் வந்து பார்க்குறோம் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் ஆர்ச்சிக்கத்தாப்புல பார்க்கலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கத்தாப்புல விஸ்வநாத் ஜோதிர மந்திராலயத்தில் சப்போஸ் வரமுடியும் கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்று இருக்கு போட்டு பாருங்கள் www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். என்ன டவுட் வந்து தாராளமாக கேட்டுக்கலாம். சந்திக்கிறவங்க மடப்புறம் விளக்கில் பார்க்கலாம், ஆர்ச்சிக்கத்தாப்புல பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிலையில் சந்திக்கிறது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.